என் இனிய தமிழ் மக்களே, எங்கள் அன்புக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும், தமிழகத்தில் ஒரு எளிய மகன் சாதாரண நிலையிலிருந்து உழைத்து முன்னேறிய தமிழக முதல்வர் எடப்பாடி அவர்களுக்கும் இந்த தமிழ் திரையுலகமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. நாங்கள் கேட்காமலே நீங்கள் அறிவித்திருக்கின்ற இந்த அறிவிப்பு எங்கள் நெஞ்சில் பால் வார்த்தது போல் இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய கலைஞரை அடையாளம் கொண்டு கொண்ட மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த மிகப்பெரிய கலைஞன் இந்தியா எந்த மாநிலத்துக்கும் சொந்தமானவன் அல்ல, இந்தியாவில் எல்லா மாநில மொழிகளிலும் பாடியவன், எல்லா மாநிலங்களுக்கும் சொந்தமானவன். அவன் வாங்கிய தேசிய விருதுகள் எண்ணற்றது, மாநில விருதுகள் எண்ணற்றது, ஆந்திர விருதுகள் எண்ணற்றது. இவ்வளவு விருதுகள் வாங்கிய ஒரு கலைஞன் கொரோனா என்கின்ற இந்த கொடிய சொல்ல முடியவில்லை, இந்த கொடிய தீய சக்தியில் ஒருவன் மறைந்து விட்டான் என்று நினைக்கும்போது நெஞ்சம் பதறுகிறது. என்னை பொறுத்த அளவில் அவர் மறைந்தார் என்று நான் நினைக்கவில்லை. நிலமுள்ள அளவும் நீர் உள்ள அளவும் இந்த காற்று உள்ள அளவும் அவருடைய பாடல் அந்த இசை குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். அவன் ஸ்தூல சரீரத்துக்குத்தான் மரணம், ஆனால் அவருடைய இசைக்கு மரணம் இல்லை. என் தலைமுறை தாண்டி இன்னொரு தலைமுறை தாண்டி இன்னும் 3, 4, 5 தலைமுறை தாண்டினால் கூட அவன் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பான். நான் மறைந்ததாகவே நினைப்பதே இல்லை. அவனுக்கு மரியாதை செய்வது என்பது நாங்கள் எடுத்து ஒரு மரியாதை செய்வது வேறு, ஆனால் ஒரு அரசு மரியாதை வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம். கேட்பதற்கு முன்னாலேயே, நாங்கள் வேண்டுகோள் விடுப்பதற்கு முன்னாலேயே நீங்களாகவே அதை கொடையாக தந்து விட்டீர்கள். மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நன்றி கடன் பட்டவர்கள் நாங்கள்.